வீடுங்கிறது தலைமுறைக்கு ஒரு முறை கட்டுறது, அதை பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்படியான வீடு கட்டுறதுக்கு சரியான திட்டமிடுதல் மிக முக்கியங்க. எத்தனை அறை வைக்கிறோம், என்னென்ன அறைகள், என்னென்ன அளவில் வைக்கிறோங்கிறது மிக முக்கியமானது. நம்ம ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸில் பார்த்திங்கன்னா 100க்கு மேற்பட்ட வீடுகளில் வந்து தொடர்ந்து வீடு கட்டுறவங்களை நேரடியாக சந்தித்து அவங்க சொந்த அனுபவங்களை பதிவு பண்ணியிருக்கிறோம். அப்படியாக பதிவு பண்ண வீடு தான் இதுங்க. அதாவது ஒரே தளத்தில், தரைதளத்தில் 3 பெட்ரூம் வச்சு அழகாக 2 தலைவாசல் வச்சு பிரமாதமாக கட்டியிருக்காங்க. அந்த வீடியோவை தான் நம்ம, அந்த வீட்டை தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத முதன்னு வரீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது ஒவ்வொரு அறைகளும், ஒவ்வொரு அறைகளுக்கு கொடுக்கப்பட்ட டைல்ஸு எல்லாமே சிறப்பாக வடிவமைச்சிருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் பதிவிடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் வரும். இப்போ வீட்டை பார்க்க போகிறோம்ங்க. வணக்கம்ங்க. 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 தலைவாசல், 2 தலைவாசலுமே கிழக்கு மின்னா, அதாவது வீடு வந்து கிழக்கு திசை நோக்கிங்க. கீழேயே 3 பெட்ரூம் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸில் கீழ்த்தளத்தில் 3 பெட்ரூம் வச்சு கட்டின ஒரு வீடு தான் நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தளத்தில் ஒரு 3 பெட்ரூம் வச்சு கட்டலான்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வீட்டோட அமைப்பு வந்து நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குது. நம்ம சேனலுக்கு இப்போ தான் வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதுக்குன்னா வந்து நம்ம வந்து முதல் சொன்ன மாதிரி 2 தலைவாசலில் ஒரு தலைவாசல் வந்து சமையல் கட்டிலிருந்து வெளிவாரமாக இருக்குது. அது எப்படி வச்சுருக்காங்க, சமையல் கட்டு வச்சு தான் உள்ள டைனிங்க்கு என்ன அளவு, எல்லாம் ஒரு தெளிவான ஒரு பதிவு. 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் தரைதளத்தில் 3 பெட்ரூம் வச்சு கட்டலான்னு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த வீட்டோட அளவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. வீடியோக்கு உள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்போ வீட்டை பார்த்தலாம் வாங்க. மிக சரியான திட்டமிடுதலில் தரைதளத்தில் 3 பெட்ரூம் வச்சு 2 தலைவாசல் வச்சு முதல்ல சொன்ன மாதிரி குறிப்பாக சமையல் கட்டிலிருந்து ஒரு தலைவாசல் வச்சு சிறப்பாக வடிவமைச்சிருக்கிறாங்க. எப்படிலாம் கட்டினாங்க, எப்படிலாம் திட்டமிட்டாங்க, என்ன மரங்களை பயன்படுத்தியிருக்காங்கிறத இந்த வீட்டோட உரிமையாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க. நம்ம வீடு கட்டியிருக்கிறோம், இந்த இடத்தோட அளவு என்ன வருதுங்க? மொத்தம் 1700 சதுரடி வருது மொத்தமாக. இடத்தோட அளவுங்க? இடத்தோட அளவு. வீடுங்க? வீடு 1500 வரும் சதுரடி. சரிங்க. எத்தனை பெட்ரூம் வச்சுருக்கிறோங்க? 3 பெட்ரூம் வச்சுருக்கோங்க. 1 10 16 1 11 16 1 அப்புறம் 10 11 1 10 11 1 சின்ன பெட்ரூம் ஒன்று. சரிங்க. மூணுமே அட்டாச் இருந்தீங்களா நம்மளுக்கு? சரி, கிட்ட பார்த்துடலாங்களா? பார்த்துடலாம். சரி, முன்னாடி சொல்லிடுங்க, வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போர்ட்டிகோ இப்போ என்ன அளவு வருதுங்க? இந்த போர்ட்டிகோ வந்துட்டு 17x17 வரும். 17x17 ஒன்று உள்ள ஹாலாக ஒரே சைஸு. சரிங்க. இது சிட் அவுட் அதில் வந்து 5 அடி வந்துருங்கீங்களா? 17x17 உள்ள 5 அடி சேர்த்து வந்துடும். ஓ, இதில் வந்துடுதுங்க. ஆமாம் ஆமாம். அது இல்லாமல் அப்புறம் இந்த பக்கம் வெளியே நீட்டி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த பக்கம் ஒரு 7 அடி, இந்த பக்கம் ஒரு 6 அடி நீட்டி விட்டுருக்குங்க. வெளிப்பக்கங்க, வெளிப்பக்கம் நீட்டி இருக்குதுங்களா? இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 தலைவாசல் உள்ள முன்னாடி வந்து 2 பக்கமே வந்து ஜன்னல் அப்படி பெருசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல காற்றோட்ட வெளிச்சமாக இருக்குதுங்க. நம்ம இந்த வீடு பார்த்துட்டு இருக்கிறது கிழக்கு மின்னாங்க. இவங்க கிழக்கு முன்னாவே 2 தலைவாசல் வருதுங்க. அதான் பார்த்திங்கன்னா கிழக்கு முன்னாவும் ஜன்னல் இருக்குது, ஹாலிலிருந்து வடக்கு முன்னாவும் ஜன்னல் இருக்குது. இந்த மாதிரி 2 பக்கம் ஜன்னல் இருக்கனால பார்த்திங்களா இயல்பாகவே நல்ல காற்றோட்டம், நல்லா வெளிச்சமாக இருக்குங்க. வீடு நல்லா ஜம்முன் இருக்குதுங்க. ஒர்க் போயிட்டுருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 95% ஒர்க் முடிஞ்சுதுங்க. ஹாலோட அளவு என்னங்க? இது வந்து 17x17 ஹாலுங்க. 17x17. சரிங்க. ஹாலு. சரிங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சன் இந்த பக்கம் உள்ள போயிட்டு இந்த பெட்ரூம் போகிற மாதிரி வருங்க. சின்ன பெட்ரூம் வந்து 10x11 பெட்ரூம் இந்த பக்கம். அங்கே அந்த பெட்ரூம் அங்கே இருக்குதுங்க. இது உள்ள போகிற மாதிரி வருங்க. சரி, சரிங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ரெண்டுமே கதவு கொண்டு கொண்டு பார்த்த மாதிரியே வரும். இந்த பக்கம் 11x16, இந்த பக்கம் 10x16 வருங்க பெட்ரூம். சரிங்க. இப்போ நம்ம கிழக்குனா வீடு இந்த பிரிஞ்சு விண்டோ இந்த ஜன்னலோட அளவுங்க? இது வந்து 6.5x6 வருங்களா? இது வந்துங்க 6.5x6. சரி. இதுங்க இந்த வடக்குமா இருக்கிற ஜன்னல்? இது 6 அடி அகலங்க, 4 அடி நீளம். சரிங்க. கிச்சனை பார்த்துலாங்களா? இது டைனிங் என்ன அளவு வருதுங்க? இது 11x10 சின்ன பெட்ரூம் சைஸ் வருது. 11x10ங்க. 11x10. சரிங்க. அகலம் வந்து 11 அடி வந்து. சரி. இந்த அகலம் வந்து 10 அடி. ஓபன் டைனிங். இது ஓபன் டைனிங். இது வந்து 8 அடி வந்துருங்க. இதே மாதிரி 11 அடி வந்துடும். இது வந்து 8 அடி வரும். சரி. கிச்சனோட. சரி. இது கிழக்குனா தலைவாசல்? அது தலைவாசல். 2 தலைவாசல், அங்கே ஒரு தலைவாசல், கிச்சன் வந்து வெளியே வர மாதிரி. சரி. இது புகை போய் வந்து பழைய மாடலே கொடுத்துட்டீங்க, நல்லா இருக்குன்ட்டு. ஆமாம் ஆமாம். இதுவே போதும் மாடலும். இல்லை இல்லை, போதும் இதே இப்போ எல்லாம் விரும்பி வைக்கிறாங்க. கிளீனிங் எல்லாத்துக்கும் சௌகரியமாக போயிருக்கோம். டைல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. எங்கே இருந்தீங்க? டைல்ஸ் எல்லாம் சேலம் கோகுல் டைல்ஸ்லாம். அங்கே நல்லா இருந்ததுங்களா? நல்லா இருந்தது. கதவுல என்ன மரங்க? இது எல்லாமே தேய்ச்சிங்களா? கேரளா எடுத்து மரம் போயிட்டு மரம் எடுத்து நீங்க செஞ்சது
ஓ கேரளாவில் இருந்து மரம் எடுத்துட்டு வந்து நம்ம ஊரில் தச்சு தொழிலாளர்கள் செஞ்சிட்டீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாங்க, எல்லாமே செஞ்சிருந்தோம். நீங்கள் ஜன்னல் எல்லாமே செய்யறதில்ல. இது என்ன ஜன்னல் என்ன அளவு வருதுங்க? இது நாளுக்கு நாள் ஜன்னல், நாளுக்கு நாள். ஆமாம், உங்கள் சமையல் கட்டு இருந்து பார்க்கும்போது போட்டிக்கு மானிட்டர் ஆகும் இல்லைங்களா? ஆமாம் எனக்கு தெரியும். யூபிவிசி அந்த பெட்ரூம் பார்த்துலாங்களா? இதுங்க இந்த இந்த ரூம் இதான் சின்ன பெட்ரூம் இல்லை? இந்த இடத்துல சமையல் இந்த இது இந்த இது வந்து இந்த இடத்துல சாமி இது அப்படியே கபோர்ட் கொடுத்து பூஜை ஏற மாதிரி பண்ணிக்கலாம். யூபிவிசிலேயே படிச்சுக்கலாம். இதுதானே என்ன அளவு சொன்னீங்க? பதினொன்று பத்து பதினொன்று இது டைல்ஸ் கிரிப்ட் டைல்ஸுங்களா? என்ன இது நாளைக்கு 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 நாள் அட்டாச்சு பார்த்துருங்க. இது அஞ்சு அஞ்சுக்கு நாலு நாலரை அஞ்சுக்கு நாலரைங்க. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ராயிங் பண்ணியிருக்க மாதிரி தான் டைல்ஸ் எடுத்திருக்கீங்க. ஆமாம், பார்த்துருக்கு எல்லாமே. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரணும் இல்லை? இப்போ டைனிங் கிச்சனில் ஒரு மாதிரி, ஒரு மாதிரி பெட்ரூம் ஒரு மாதிரி, சரி ஒரு மாதிரி தான் அந்த பெட்ரூம் பார்த்துலாங்களா? இந்த பெட்ரோல் படம் அளவு என்ன சொன்னீங்க? பதினொன்று பதினாறுங்க. மேக் மேலே ஜன்னல் வருதுங்க. இதுங்க இது நாளைக்கு நாலு ஜன்னல், நாளுக்கு நாலு ஜன்னல். இது நாளைக்கு நாலு, இது ஜன்னல் நாளைக்கு. இங்கே தேக்கு முன்னா ஒரு ஜன்னல் வந்துடுதுங்க. எல்லாமே தேக்கு தானுங்க. மேலே கபோர்டு ஒரு போயிட்டுருக்குதுங்க. ஆ சரி, இது அட்டாச் பாத்ரூம்ங்க. இது வந்து ஆறு கலர் சேஷன். ஆறுக்கு அஞ்சுங்களா? ஆறுக்கு ஆறு. மொத்தமாகவே மட்டை உயரம் எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க? மொத்தமாக பதினோரு அடி வரும். மேலே பதினோரு அடிங்க. ஆமாம், காத்தோட்டம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அந்த பெட்ரூம் பார்த்துலாங்களா?
வெளி பாத்ரூம் பாத்துடலாங்களா? வாங்க. இங்கே படியுது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே யூபிஎஸ் வாஷிங் மிஷின் வச்சுக்கோ. இந்த பக்கம் இங்கே வாஷிங் மிஷினுக்கு இங்கே ப்ரொவிஷன் விட்டுருக்காரு. வாஷிங் மிஷின் வரும், இங்கே வாஷிங் மிஷின் சரிங்க யூபிஎஸ்ல வச்சுக்கிற மாதிரி சரிங்க. இங்கே வந்து குளிக்கிற ரூம், உங்கள் இங்கே வெளி பாத்ரூம் ஒன்று வச்சுருக்கீங்க. ஆமாம், இங்கே குளிக்கிற இங்கே ஒன்று இருக்குது. அடுத்து ஒரு ரூம் இருக்குது, அது என்னங்க? இது வந்து டாய்லெட்டு. ஓ, தனியாக டாய்லெட் மட்டும். இது எல்லாமே கலர்ஃபுல்லான டைல்ஸ். ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒரு டைல்ஸ் வந்து மறுபடியும் இங்கேயும் வரல. ஆமாம். சரி, மேலே மேலே போய் பாட்டு. வாங்க மேலே போய் பார்த்து. இந்த இடத்துல என்ன வருதுங்க? இந்த இடத்துல ஒரு ரூம் மாதிரி வருமா? ஒரு ரூம் மாதிரி இங்கே ஒரு ரூம், ஸ்டோர் ரூம் வரீங்களா? ஓஹோ, இங்கே ஒரு பாத்ரூம் மாதிரி வரும். இங்கே ஒரு மேலே ஒரு பாத்ரூம். ஆனால் வந்து இப்போதைக்கு போகிற மாதிரி ஐடியா. சரிங்க. ஓ, கீழே வரல, அதே இடத்த மேலே கரெக்டாக பயன்படுத்திருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். சரிப்பா, கிட்டத்தட்ட ஆறுக்கு ஆறு வரும். வரும் 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 வருங்க வருங்க வருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா மட்டும் 1500 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. இது கட்டி முடிக்கும் போது இப்போ இது வரைக்கும் ஒரு 90% வேலை போயிருக்குது. எவ்வளோ செலவு வந்துருங்க இது வரைக்கும்? ஒரு 50-55 வரைக்கும் செலவு வந்துருக்கு. ஆயிருக்கும். சரிங்க. மொத்தமாக அந்த அளவுக்கு வரும். நீங்கள் ஒரு 55 எஸ்டிமேட் 40 போட்டு இப்போ ஒரு 55 வந்துருக்குது. சரிங்க. இன்னொரு எப்படி இருந்தாலும் ஒரு 10 ரூபா செலவு இருக்குங்களா? அந்தளவுக்கு இருக்காது, ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. வீட்டுக்கு நீங்கள் பார்க்கும்போது ஒரு 55 செலவாயிருக்கும். சரி, கட்டி முடிக்கிறது ஒரு 55 செலவாகும். நல்லா வச்சுக்கலாம். சரிங்க. இன்னும் பெயிண்டிங் ஒர்க் இருக்குல்லங்க எல்லாமே? பெயிண்டிங் ஒரு வருஷம் ஆயிரம் எப்படி முடிக்கிறது? சரி, பெயிண்டிங் வந்து ஒரு வருஷம் கழிச்சு அடிச்சா தான் அந்த விரிசல்லாம் உழுகும் போது அதெல்லாம் கொஞ்சம் சீல் ஆகும். அதுக்காக ஒரு வருஷம் கழிச்சு அடிச்சுக்கிறதாங்க பெயிண்டிங் எல்லாம். சரி சரி சரி, பற்றி கிடைக்கிற ஐடியா. சரிங்க. ஃபுல்லாக கிளாஸ் போடுறதானுங்க? கிளாஸ் போட்டிங்க? கிளாஸ் இது கண்ணாடி எல்லாமே போட்டாச்சு. எல்லாமே போட்டாச்சுங்க. மேலே மட்டும் ஒரு 10x10, அங்கே மேலே மாடியில் மட்டும் ஒரு 10x10 கண்ணாடி வைக்கணும். சரி, மட்டும் உள்ள ஒயரிங் ஒர்க் கொஞ்சம் இருக்குங்க. ஒயரிங் ஒர்க் கொஞ்சம் இருக்குது. ஒயரிங் இன்னும் இழுக்கு வரிங்க ஒயர். சரி, இழுத்துட்டு வேறு மற்றபடி எல்லாம் சில்லற வேலை தானே. நீங்களே டேப் இப்போ மாட்டுறது அந்த மாதிரி சில்லற வேலை தான் இருக்குது. இப்போது வீடு கட்டட ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க? எவ்வளோ நாள் முடிஞ்சு இது வரைக்கும் வேலை முடிச்சிருக்கீங்க? வாரம் கையில் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க. கரெக்டாக ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க. தகவலுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம ஈரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட வீடியோ கொடுத்து வீடுங்கிறது தலைமுறைக்கு ஒரு மட்டம் கட்டுறது. இந்த மாதிரி நிறையா வீட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஐடியா வருங்க. என்ன மாதிரி டைல்ஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரி ஒவ்வொரு அறையில் என்ன மாதிரி கொடுக்கலாம், குறிப்பாக இந்த மாதிரி தலைதரத்தில் 3 பெட்ரூம் வச்சு கட்டும்போது நமக்கு என்னென்ன அளவு என்னென்ன அளவில் கட்டலாம், இடம் எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு நல்ல ஐடியா கிடைக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பலதரப்பட்ட பல பட்ஜெட்லேயே நம்ம வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடியோக்களை வந்து ஈரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் பதிவு பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம வந்து இது ஒரு நல்ல பதிவுகளை பதிவு பண்ணுவோம். தொடர்ந்து மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி.